ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து நடக்கப் போகுது அதோட டைம் என்ன அண்டு இந்த கிரகணத்தைப்போ நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வெளியே போகலாமா வெறும் கண்ணால் பார்க்கலாமா இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கூடவே ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன பண்ணலான்றதையும் லைட் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரகணம் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாலு மணிக்கு இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு இந்த கிரகணம் முடியுது கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் இந்த கிரகணம் வந்து நடக்குது ஸோ காலையில் ஏழு மணி நாலு நிமிஷம் மத்தியானம் பன்னெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த கிரகணம் வந்து நடக்குது இந்த கிரகணம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் சந்திர சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா நமக்கு நிலா வந்து சூரியனை நம்ம இருந்து மறைச்சிரும் ஸோ பூமியிலேருந்து நம்ம சூரியனை பார்க்குறோம் பார்க்கும்போது சூரியனை கரெக்டாக வந்து நிலா நம்ம கிட்டேருந்து ம

நிகழ்வு வந்து நடக்கும் நீங்க பார்க்க ட்ரை பண்ணாலும் நீங்க அதனால வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நார்மலாகவே சூரியன் ரொம்ப கூசும் கிரகணத்தப்ப நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா ஒரு பகுதி மறைச்சி இன்னொரு பகுதி தெரியும் போது அந்த தெரிகிற பகுதி நார்மல் பிரகாசத்தை விட ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியும் அதனால நமக்கு தெரியுதான் நம்ம பார்க்க ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லதுதான் பார்த்தா பிரச்சனை அப்படின்றதும் கிடையாது அண்ட் வந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலான ஒரு நாள் நார்மலான ஒரு இயற்கையான நிகழ்வு வெளியேலாம் தாராளமாக போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நார்மலாக இருக்கிறத விட நீங்கள் எப்பயும் போல் போய்க்கலாம் நல்ல நிறைய வாட்டர் குடிங்க நல்லா குளிர்ச்சியான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க நிறையா வாட்டர் நிறையா ஃப்ரூட்ஸ் முடிஞ்சால் சாப்பிடுங்க மற்றபடி வெளியே போகலாம் நார்மலான ஒரு டே தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் வெளியே போகிறதுனா இம்பார்ட்டெண்ட்னா போங்க ரொம்ப நேரம் போகாதீங்க ரொம்ப நேரம் வெயிலில் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வெளியே போய்ட்டு வந்தாலும் ஒரு நல்ல பாத் வந்து எடுத்துக்கோங்க குளிச்சுக்கோங்க வெப்பம் தணிகிறதுக்கு நிறைய ஃப்ரூட்டு இளநீர் அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் வந்து நாளைக்கு நிறைய எடுங்க வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை மட்டும் எடுங்க உங்களுக்கு டைஜஸ்ட் ஆக ஹார்டாக இருக்கக்கூடிய ஃப்ரைடு ஐட்டம் நான்வெஜ்ஜு வந்து நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் கர்ப்பிணி பெண்கள் பண்ணுனா போதும் மற்றபடி இப்போ வெளியே சுத்தமாக போகக்கூடாது சாப்பிடவே கூடாது தூங்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாதுன்றதுலாம் கிடையாது நல்லா தண்ணி குடிக்கலாம் நல்லா தூங்கலாம் வெஜ் ஃப்ரூட்டு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுக்கலாம் வெளியே போயிட்டு வரதுனால கொஞ்சம் நேரம் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட்னா மட்டும் போங்க நார்மலான ஒரு மீட்டிங்ஸ்னா ஒரு சின்ன சும்மா போகலாமான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட்னா போகலாம் போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா ஷால் வச்சு நல்லா ஸ்டமக்கை வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எப்போ இருக்கிறத விட நல்லா நிறையா தண்ணி குடிங்க கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது ப்ரெக்னென்ட் உமன் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஈரக்கையோட தொடாதீங்க ரொம்ப நேரம் எலக்ட்ரானிக் கெட்ஜஸ் வந்து அவ யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி